ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அவல் உப்மா பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவல் உப்மா வந்து ஃபஸ்ட்டு அவலை எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியை தெளித்து வைக்கணும், அப்போ தான் ஊறும். எல்லா உப்மாவுமே தண்ணி ஊற்றி பண்ணக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து பெருங்காய், இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுங்க. வெங்காயம், வெள்ளைப்பூடி, இஞ்சி, அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய், எல்லாமே வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கிடுங்க, கருவேப்பிலை எல்லாமே. அதுக்கப்புறம் அவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இது வந்து நல்லா கடுகு வந்து வெடிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் அவலில் வந்து நல்லா உப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் காரப்பொடி, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி பொடி, அப்புறம் மிளகு பொடி, இப்படி இந்த பொடியெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. பிறகு நான் இப்போ எல்லாமே வந்து போட்டு வச்சுருந்தீங்கன்னா, கொஞ்சம் கையால் அப்படியே கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா அது நல்லா ஊறிடும். அதுக்குள்ளே இங்கே வந்து கடுகு வெடிச்சிடும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாமே போட்டு நீங்கள் இதோடனே இந்த அவலை அதில் எடுத்து கொட்டிட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வைக்கணும் போதும். 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் போட்டிங்கன்னா நல்லா வந்து அவலை உப்புமா வந்து நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து லேசாக மிளகு பொடியை தூவிட்டு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக வந்து டேஸ்ட்டாக வரும். தேங்க்யூ வாட்சிங்.